ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு பக்கோடா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு அது உடனே செஞ்சு சாப்பிட்ருவேங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், எப்பயும் நம்ம காரம் சாப்பிட்றதோட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால காரம் அவ்வளோவும் தெரியாது, அதனால தான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு வேணும்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை. நம்ம அப்படியே அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்திலே நல்லா பிசையணும். எனக்கு அது வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு போண்டாவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உருட்டி போட்டால் போண்டா, உதிரியாக போட்டால் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போண்டா ரெண்டு போண்டா சைஸில் ரெண்டு உருட்டி போட்டு அதை வேக வச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூத்து ஊற மாதிரி ஆயிலில் வந்து அப்படியே வந்து நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் இப்படி தூவி விட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கோடா மாதிரி நல்லா மொறு மொறு மொறுன்னு, பக்கோடா மாதிரி இல்லைங்க பக்கோடா தான், நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்ச போண்டாவை உங்கள்கிட்ட காமிக்கலாம், உள்ள மாவாகவே இருக்குது அப்படின்ட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது மீன் மாதிரி தாவி எண்ணெய்க்குள்ளே விழுந்துருச்சுங்க. சரி, அதையும் வந்து பக்கோடாவாக வேக வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கிண்ணியில் போட்டுட்டேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயிலா. நீ பவுலில் இருக்கும்போது மொறு மொறுன்னு இருக்க, என் வாய்க்குள்ளே போட்டால் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாய்க்குள்ளே போட்டால் செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.